எப்படி வாழ வேண்டும் என்பதை குறித்த ஒரு செய்தியை, ஒரு நிகழ்ச்சியை சுட்டிக்காட்டி சொல்ல விரும்புகின்றேன். ஒரு மாணவன் தன்னுடைய குருவிடம் வந்தான். குருவே, நான் எப்படி வாழ வேண்டும் எனக்கு சொல்லுங்கள் என்றான். அந்த குரு, அவருக்கு வயதாகிவிட்டது, ஆகையால் தன்னுடைய மாணவர்களுக்கு தன்னால் முடிந்ததை எல்லாம் சொல்லித்தர வேண்டும் என்ற எண்ணத்திலே அவனுக்கு சொன்னார். ஒரு காட்டு பகுதிக்கு அவனை அழைத்து சென்று அங்கே ஒரு நரி நொண்டி நொண்டி சென்று கொண்டிருந்தது. அப்பொழுது அவர் தன் மாணவனை பார்த்து, இதோ இப்பொழுது இந்த நரியை பின்பற்றி நீ செல், அப்பொழுது எப்படி வாழ வேண்டும் என்பதை நீ புரிந்து கொள்வாய் என்றார். அவனும் மிக கவனமாக அந்த நொண்டி நொண்டி சென்று கொண்டிருந்த நரியை பின்பற்றி சென்று கொண்டிருந்தான். சற்று தூரத்திலே ஒரு சிங்கம் ஒரு மானை வேட்டையாடி அதை தின்று கொண்டிருந்ததை பார்த்தான். ஒளிந்து நின்று பார்த்தான். அந்த சிங்கமானது மானின் இறைச்சியை ஒரு பகுதியை தின்றுவிட்டு மற்றதை அப்படியே அந்த நரிக்காக விட்டு போய்விட்டது. இந்த நரி அந்த மானை அப்படியே கவ்வி அதனுடைய மாம்சத்தை உண்ண ஆரம்பித்தது. அடடா, இதுதான் வாழ்வதற்குரிய வழி. இப்படியாக தனக்கு யாராவது உதவ முன் வருவார்கள், அதை கொண்டு நாம் வாழ்ந்துவிடலாம் என்ற எண்ணத்திலே அவன் தன்னுடைய குடிலிலேயே உட்கார்ந்து கொண்டு உதவிக்காக காத்து கொண்டிருந்தான். ஒரு நாள் ஆயிற்று, இரண்டு நாள் ஆயிற்று, எவரும் வரவில்லை. இவனுக்கோ பசி பற்றி எரிந்தது. குரு சொன்னாரே, இந்த நரியை பின்பற்றி செல், வாழும் வழியை நீ தெரிந்து கொள்வாய் என்று சொன்னாரே. ஆனால் நான் அப்படித்தானே செய்தேன், எனக்கு ஒரு உணவும் கிடைக்கவில்லையே என்று அவன் கொஞ்சம் கொஞ்சமாக தன் நம்பிக்கையை இழக்க ஆரம்பித்தான், மெலிய ஆரம்பித்தான். இனி சும்மா இருக்கக்கூடாது என்று சொல்லி தன்னுடைய குருவானவரிடம் சென்றான். குருவே, நீங்கள் சொன்னபடி நான் செய்தேன், ஆனால் பட்டினியால் செத்து கொண்டிருக்கின்றேன் என்று சொன்ன பொழுது அவன் நடந்ததை விசாரித்து, அடமடையா, நான் உன்னை அனுப்பியது அந்த சிங்கம் எப்படியாக ஒரு மானை வேட்டையாடி அதில் கொஞ்சம் புசித்து மீதத்தை அந்த நரிக்கு விட்டு சென்றது என்பதை நீ தெரிந்து கொள்ளத்தான். மற்றவர்களுக்கு உதவுவதில் நீ சிங்கம் போல் இருக்க வேண்டும். அதை விட்டு அந்த நரியை போல் இருக்க நீ நினைத்தாயே, உன்னை நினைத்து நான் வெட்கப்படுகிறேன் என்று சொன்னார். அப்பொழுதுதான் அவனுக்கு புரிந்தது, நாம் எப்படி வாழ வேண்டும். சிங்கத்தை போல் வாழ வேண்டும், நரியை போல் யாசித்து மற்றவருடைய உதவியிலே வாழ நினைக்கக்கூடாது என்பதை மிக நன்றாக புரிந்து கொண்டான். அவன் மாத்திரமல்ல, நீங்களும் நானும் கூட புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொருவனும் தன் சுய பிரயோஜனத்தை தேடாமல் பிறருடைய பிரயோஜனத்தை தேட கடவன். மற்றவர்கள் உழைப்பிலே, மற்றவருடைய உதவியிலே வாழ நினைக்கக்கூடாது. மாறாக நாம் மற்றவர்களுக்கு உதவக்கூடிய நிலையிலே நான் உயர்ந்திருக்க வேண்டும். மற்றவர்களுக்கு உதவி செய்து வாழ வேண்டும், அதுதான் வாழும் முறை. நீங்களும் அப்படியே வாழ்வீர்களா? கர்த்தர் உங்களை மிகுதியாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.